எல்லாருக்கும் வணக்கங்க. குலதெய்வ வழிபாடு பத்தி நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு நான் எங்க கோயிலுக்கு மோகனூர் நவலடியான் கோவிலுக்கு போயிட்டு வந்த அந்த வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்றேங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாங்க, பார்க்கலாம். இப்ப நாங்க கரூர்ல இருந்து கிளம்பிட்டோங்க. வாங்கல் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். வாங்கல்ல இருந்து அந்த ஆத்து பாலம் தாண்டியாச்சுன்னா மோகனூர் வந்துருங்க. முந்தியெல்லாம் சுத்தி போகணும், இப்ப ரொம்ப சீக்கிரமா போயிடுறோம். இப்போ வந்து வாங்கல் ஆற்று பாலத்துக்கிட்டவே நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்த ஆற்று பாலத்தில் இப்போ இந்த மேடு ஏறியாச்சுன்னா ஆற்று பாலம் வந்துடுங்க. காவிரி ஆறுங்க, காவிரி ஆறு நல்லா தண்ணி நிறைய போச்சுங்க. போகும்போது வந்து வீடியோ சரியாக எடுக்க முடியல. இப்போ தான் பாருங்கள் பாலத்தில் ஏறிட்டுருக்கோம். வீடியோ சரியாக எடுக்க முடியல, என்னால் அந்த தண்ணியெல்லாம் வந்து தெரியல. அதனால் பாலத்தை மட்டும்தான் இப்போ உங்களுக்கு காட்ட முடியுது. ஆற்று பாலம் தாண்டியாச்சுன்னா சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தாங்க, நடக்கிற தூரம் தான். அந்த இடத்துல போய் ரைட்டில் திரும்பினா நேராக கோவிலுக்கே போகலாங்க. இதில் வந்து ரெண்டு கோயில் இருக்குது, காளியம்மன் கோயில், மோகனூர் நவலடியான் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது காட்டுப்புத்தூர் நாமக்கல் மெயின் ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து காளியம்மன் கோயிலுக்கு கொஞ்சம் வந்து போய் ரைட்டில் டேர்ன் பண்ணோம். ரைட்டில் டேர்ன் பண்ணால் அதுக்கப்புறம் ரொம்ப பக்கம்தான் கோவில். பக்கத்துலேயே வந்து பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கிக்கிறதுக்கும் போகிற வழியில் கடையெல்லாம் இருக்குங்க. இப்போ கோவிலுக்கு நம்ம வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த காளியம்மனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நவலடியான் கோவிலுக்கு போவோங்க. இப்போ காளியம்மன் கோவிலில் நாங்கள் இறங்குறோம். இப்போ கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. இப்போ கோவில் நுழைவு வாயிலிருந்து உள்ளே போனால் இந்த மாதிரி வெளியில் சுற்று பிரகாரம் இருக்குங்க. இதில் எல்லாம் மண்டபம் இருக்குது. இந்த மண்டபமெல்லாம் வந்து விசேஷ நாட்களில் எல்லாமே கிடாவிட்டு இந்த மாதிரி கோழி அடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்க, அடசல் போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாமே செய்வாங்க. நம்ம சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே வந்து வெளியிலேயே வந்து இந்த மாதிரி டேபிள் வச்சுருக்காங்க, ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இந்த கிணறு வந்து இங்கே தாங்க முந்தியெல்லாம் சேர்ந்து கை கால் கழுவிட்டு போவாங்க. இப்போ உள்ளேயே வந்து நாங்கள் கருப்பணசாமி, இப்போ வெளியில் இது இங்கே வந்து மதுரவீரசாமி, இது எல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் நவலடியான் கோயிலுக்கு வந்துட்டோங்க. நவலடி பெரியசாமின்னு சொல்லுவாங்க. இதுதான் கோவிலோட கோபுரங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோவிலோட வெளி தோற்றம் இது தாங்க. இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேங்க. உள்ளே போயிட்டு சாமி கும்பிடணும் இனிமேல் தான். அதே மாதிரி இங்கே கோவில்லேயே வெளியில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அங்கேயே வந்து விளக்கேற்றுறதுக்கு. உள்ளே வந்து யாருமே விளக்கேற்றுறதுக்கெல்லாம் அனுமதி இல்லைங்க. இது தாங்க கோயிலோட நுழைவு வாயில். இப்போ எங்கேயுமே வந்து இது தான், இந்த இடம் தான் இப்போ உள்ள நுழைவு வாயில். உள்ள அம்மன் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நவலடி பெரியசாமி இந்த பக்கமாக இருக்காங்க. நவாமரம் பட்டை மரத்துக்கு அடியில் தான் வந்து சாமி இருக்குங்க. இப்போ நாங்கள் வந்து வெளியில் சுற்றுப்பிரகாரத்தில் வந்துட்ருக்கோம். குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது கூட தனியாக வந்து ஒரு ரூம் மாதிரி அந்த இடத்துல ஸ்க்ரீன் கட்டி விட்டுருக்காங்க. இதெல்லாம் இப்போ பண்ணியிருக்காங்க, கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே மண்டபங்கள்லாம் இருக்குது, ஏதாவது விசேஷம்னா அங்கே எல்லாம் இது பண்ணுவாங்க. பாருங்கள் இந்த இடத்துல வந்து சீட்டு எழுதி கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த சீட்டு வந்து யார் என்ன வேண்டிக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோயிலில். இவங்க வந்துங்க என்னோடய லவபிள் சப்ஸ்கிரைபருங்க, சுமதி கர்நாடகாவிலேருந்து வந்து என்னை அடையாளம் கண்டுபிடிச்சி ரொம்ப ஆர்வமாக நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோங்க. இந்த சமயத்தில் அவங்க சுமதியை பார்த்தது, என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த இடத்துல ஏறி போனால் கொஞ்சம் தூரம் நின்று கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஐயோ நான் என்னால் நடந்து போய் எடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதனால் இந்த இடத்துலேருந்தே கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் எடுத்தேன். அந்தளவுக்கு கிளியராக வந்து தண்ணி தெரியல. சரி போனதுக்காக அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் தாத்தாவும் பேத்தியுமா ரெண்டு பேருமா போய் இடையில நிப்பாட்டி கொஞ்சம் ஆத்தையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. என்னால் அந்த இடத்துல அந்த கட்டையில் கால் தூக்கி போட்டு ஏற முடியாது அப்படிங்கிறனால நான் போகல. அப்புறம் எங்கள் வீட்டில் அவர் வந்து கொஞ்சம் வீடியோவும் எடுத்து கொடுத்தாங்க, இந்த ஆற்று தண்ணியெல்லாம் எடுத்து கொடுங்க, ரொம்ப பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் எடுத்து கொடுங்க, எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு சொன்னேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி போகுதுங்க காவிரி ஆற்றுல, இருகரையும் பெருகி போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தண்ணிங்க. அப்படியே பாலத்தில் வந்து முக்கால் பாலம் அளவுக்கு இருக்கும் போல இருக்குது, அந்தளவுக்கு தண்ணி வந்து நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் அவர் வந்து ரெண்டு பக்கமே அதை வந்து வீடியோவாக எடுத்து கொடுத்தாங்க. பாருங்கள் அப்படியே கண்ணு கெட்டின வரைக்கும் அப்படியே கடல் மாதிரி காட்சி அளிக்குது பாருங்களேன். இப்போ ரோட்டுக்கு மேல்வரம் இருக்கிறதையுமே எங்கள் வீட்டில் அவர் போய் அங்கே நின்று வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தாருங்க. இந்த மாதிரி தான் ரெண்டு பக்கத்தையும் வீடியோ எடுத்து எனக்கு கொடுத்தாருங்க. இந்த தண்ணியை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இப்படி தான் நாங்கள் போயிட்டு ஆற்று தண்ணியெல்லாம் ரசிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்பினோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அப்படியே எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தென்னை மரமாக இருந்துச்சுங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோங்க. என்னங்க இப்போ எங்கள் கோயிலுக்கு போனது, நான் காட்டின அந்த ஆற்று தண்ணி, காவிரி ஆற்று தண்ணி, இது எல்லாம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.